அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களே, கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். குரோதி வருடம் ஆனி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரைக்கும் உள்ள காலம் தான் இந்த ஆனி மாதம். வசந்த காலம் பேர். அடிக்கிற வகையெல்லாம் குறைஞ்சி போய் நன்னா குழுகுழுன்னு இருக்கணும். அந்த காலத்தில் கிரகணங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி அமைப்புலாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி கிரகணங்கள் ஆனி மாதம் தான் சூரியன் மிதுனத்தில் இருப்பார். அவர் கூட யாருக்காருன்னா சூரியன் புதன் இருப்பாங்க. சூரியன் புதன் சுக்கரன், சூரியனோட புதன் சுக்கரன் இருப்பார் ஆனி மாதம் சொல்லக்கூடிய மிதுனத்தில். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார், கேது எப்போதுமே கண்ணியில் இருக்கார். இப்போதைக்கு அவர் நகரத்தில் இல்லை. குரு விஷபத்தில் இருக்கார். விஷபத்தில் குரு இருக்கும்போது செவ்வாய் மாத கடைசியில் தான் அங்கே வருவார். இப்போதைக்கு வரப்போகுது இல்லை, ஆனி மாதம் கடைசியில் தான் வருவார். செவ்வாய் 27 அதுக்கு முன்னாடி அந்த சூரியனோட மிதுனத்துக்கு சூரியனோட இருக்கிற புதன் சுக்கரனும் மெதுவாக கடகத்தை வந்துடுவாங்க. சுக்கரன் முதல்ல வருவார், சுக்கரன் முதல் கடகத்தை வந்துடுவார். அதுக்கு பிறகு அதாவது 23 ஆனி 23 அதாவது ஜூலை 7 அன்னைக்கு கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கராச்சாரியார். அதற்கு பிறகு ஒரு 11 கழித்து புதனும் வந்துடுவார். இந்த சுக்கரனும் புதனும் ரெண்டும் பிரியாது ஒன்றா இருந்து பண்ணால் தான் நமக்கு சௌரியமான வாழ்க்கை கிடைக்கும். பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும். இல்லைன்னா திராட்டில் விட்டுட்டு இந்த வர நான் பார்த்து கொஞ்சம் வெளியில் ஒரு ஒர்க்கு இந்த பார்த்து சொல்லிட்டு விட்டுட்டு போனால் நம்ம கதை கந்தரோரம் ஆகிடும். அதனால தான் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அந்த சூரியனை திராட்டில் விட்டாங்க. அந்த ராகுக்கு கேந்திரம், அதே மாதிரி கேதுக்கு கேந்திரம் சூரியன். எப்போதுமே கேந்திரத்தில் மட்டும்தான் யோகங்கள் வரும். யோகங்கள்ன்றது உங்களுக்கு வேணால் சுகமாக வாழ்க்கை அனுபவிக்கலாம். ரெண்டு வித யோகங்கள் இருக்குது. அவயோகம்னு ஒன்று இருக்குது. அது யோகங்கள் நமக்கு அவயோகம் மாறிடும் அந்த காலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு பக்கத்தில் போய் எரிஞ்சிட்டு பக்கத்தில் இருந்து சுடுறதே சுடுறதே கொதிக்கிறதேன்னா நம்ம அங்கே தான் போவோம், விலைக்கு தான் வரணும். விலகும் முடியுமா? அதே மாதிரி நாடு நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம், நாடு நம்ம மக்கள் நம்பி வாழ்ந்துருக்கோம். இந்த நாடு எப்படி ஆக போகுதுன்னா ஒரு நிலைமைக்கு ஒரு ஏற்பட்டுக்கு ஒரு ஸ்திரமான அரசு வரத்துக்கு என்ன முயற்சிகள் உண்டோ பழையன கலைந்து புதிய தோற்றம் அடிக்கும் வரை ஒரு அமைப்புகள் வரும். அப்போ தான் வியாபாரம் பண்ண முடியும், நம்பி முதல் போட முடியும், நம்பி வாழ முடியும், நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏதமாக பாத்திரமாக எல்லாரும் இருக்க முடியும், உறவுகள் மேம்படும், நல்லது கொள்ளாத சரித்து கொண்ட கதை நடக்கணும் இல்லையா? அதே மாதிரி அதனால் விஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஆனி மாதம் 27 தான் போகிறார். கடைசியில் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம தொல்லையில் இந்த வருஷம் ராஜா குரோதி வருஷத்துக்கு ராஜா அவர் தான். அந்த ராஜான்னா எப்படி இருப்பார்? சுவாத்தியமான ஒரு ஆள் ராஜா வந்தான்னா முட்டாளாகிடுவீங்க, புரியுங்களா? அதே சாணக்கியன் அடிச்சு நொறுக்கு வந்த பிறகு உதவாயின பிறகு ராஜா மாதிரி வந்து பண்ண பிறகு புத்திசாலிதான் பண்ணான், ஒன்றுமே பண்ண முடியல எதுவுமே. அதே மாதிரி நிலைக்கு தந்தவர் மாற்றிக்கணும். சனீஸ்வரன் 4 அதாவது ஆணி 5 கும்பத்தில் இருக்க சனீஸ்வரன் வக்கரமாவார். வக்கரமானான்னா உடம்பில் வலு போயிடும், தேகபலம் போச்சுன்னா நோய்கள் வரும், மனவியாதி வரும், செல்லா வியாதியும் வரும், உறவுகள் கெடும், ஒருத்தனுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது, ஜீவனத்துக்கு உழைச்சி வாங்க முடியாது. இப்படி எல்லாம் மருந்துக்கும் அதுக்கும் கேவலமான ஒரு இதுக்கும் போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சுன்னா உடம்பை எப்படி பாதுகாக்கிறது? முடியாது இல்லையா? அந்த நிலையில் வரும்போது தான் நமக்கு நல்லது நடை நடக்கும். சனீஸ்வரர் கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை அமர்ந்தால் தான் முட்டாள்கள் இல்லாத சமுதாயம் உண்டாகணும்னா கொஞ்சம் நம்ம அந்த சாத்தியமாக இருந்தால் தான் முடியும். சாத்தியம் இருக்கும்போது தான் மூளையே வேலை செய்யும். அதனால் ரொம்ப சிறப்பான அம்சம் அது. இந்த காலத்தில் வரும்போது எதுவுமே போ உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத போயின்னு இருக்குது அத்தனையும் போய் அதெல்லாம் அந்த பீட் ட்ராகர் போட்ட மாதிரி நான் ஒரு அளவு வந்து நம்மளும் வாழ முடியும். எல்லாருமே ஆயுதம் தங்கி நாட்டில் வாழ முடியுமா? கத்தி கவடா வச்சுட்டு எல்லாருமே இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வாழ முடியுமா? எப்போ வியாபாரம் பண்ணால் 4 வரணும், புணத்தை பிடுங்கின்னு போய் அதாவது நாசம் பண்ணிட்டு இதை பொய் பொயிஸ்லாம் போட்டுன்ட்டு தொல்லை பண்ணிட்டு வாழவிடாத சமுதாயத்தில் அதுக்கு ஒரு முடிவு வேணாமா? இந்த மாதம் அந்த முடிவு வரும் சொல்லி அடுத்தது ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இந்த ஆனி மாதனுடைய பலனை பார்க்கும்போது ராஜா கேட்கவானா செவ்வாய் மங்களம் பேர். ஒரு பிளேயில் முடியும் போது மங்களம் போடுவான். அந்த மங்களம் உண்டாத்த முடியும் எப்படி இந்த கூத்தெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல தப்பு காரியம் பண்ண திருந்தி போய் இந்த மாதிரி யோக்கியமாக நாளாக இருக்கிற மாதிரி அமைப்பு உண்டுவான் மங்களம். அதனால் அது மங்களம் பேர் தான் செவ்வாய்க்கு பேர். ஏன்னா எல்லாமே திருப்தியாக முடியணும். எடுத்தாப்பிலே எடுத்தாப்பில் அப்படியே எதுவும் வாழ்க்கையில் நம்ம சாதிக்க முடியாது. சாதிக்கணும்னா ஃபேஸ் பண்ணி தான் முடியணும். அதே மாதிரி அமைப்பில் இருக்குது. இந்த மாதத்தில் பல தடைகளை கடந்து நீங்கள் இது சாதனை பண்ணுவீங்க. மேஷத்துக்கு எப்படின்னு சாதனை பண்ண முடியும் பார்த்தோன்னா பூர்வ புண்ணாதி சூரியன் தான். அந்த சூரியனுக்கு நே சேர்ந்த உங்களுடைய ராசிக்கு அயனசயன போகிறதுக்கு அந்த ராகு பார்ப்பான்.
ராகுனுடைய சம்பந்தப்பட்ட தொடர் கேந்திரம் பார்க்கல, கேந்திரத்தை தொடர்புடுது. அந்த கேந்திரம் தொடங்கும் போது என்ன ஆகுது, அந்த சூரியனுடைய கலர்கள் அந்த கேதுக்கு கேந்திரம், ராகு கேதுக்கு கேந்திரமாக இருக்கிறதுனால அந்த ஒரு விதமான யோகங்கள்லாம் வரும். அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த புத்தி வேலை செய்யும். புத்தி எப்போ வேலை செய்யும், சரீரம் அடங்கி உடஞ்சினாதான் புத்தி வேலை செய்யும். இல்லைன்னா நான் இருக்கேன் என் பாத்திரத்தில் கை அப்படின்னு போகும். தப்பு தப்பாக பண்ணிட்டு இதே பண்ணிட்டு ரேட்டிங் போட்டு பண்ணான்னா ஒரு காலையும் நடக்காது. அதனால் புத்திக்கு முகத்துவம் கொடுத்து சரீரத்தை அடக்கிறதுக்கு தான் சனீஸ்வரன் வக்கரத்தில் ஆயினார். பாதைகள் இப்படி தான் போனோன்னு அவன் வச்சிட்டான்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அமைதியாக அடக்கமாக அடக்கத்தோடு செயல்பட்டான்னா இந்த மாதம் புத்தியை பயன்படுத்தி எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் தானே வரலாம். காரணம் என்னென்னா, இந்த 10 ஆண்டு அதிகாரி தான் மேஷத்துக்கு 10-11 குதிரவர் தான் சனீஸ்வரர். அவர் 11 லாபத்தில் வக்கரமாக எடுத்துனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கொள்ளு அதெல்லாம் வந்து நம்மளே பாழாக்கிடுவோம், இல்லை இழந்துடுவோம், இல்லை களவு போகும், இல்லை நாம் அவன் துரோகம் பண்ணுவாங்க. அதனால் எப்போதுமே உஷாராக இருக்கணும். அந்த உஷார்த்தம் நமக்கு வராது, மெத்தனமாக தான் இருப்போம். அந்த அறிவு நமக்கு பயன்பாட்டுக்கு உள்ள மாதிரி பயன்படுத்தினோன்னா யூஆர் எஸ்கேப். நம்ம தப்பிச்சு எல்லாத்தையும் நான் நிரந்தரமாக இதையும் இழக்க மாட்டோம். இந்த மாதம் அது ஒரு பெரிய பிரச்சனை மேஷத்துக்கு. அதே சமயத்தில் அந்த மேஷத்துக்குள்ள பாக்யாதிபதி குரு, பாக்யாதிபதி குருவானவர் 2 வீட்டில் இருக்கார். சாரி, மேஷத்தினுடைய 2 வீட்டில் இருக்கார், குடும்பத்தில் இருக்கார். அது நல்ல எப்போதுமே இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த மாத கடைசி வரும்போது குருவோட செவ்வாய் சேர்ந்துருவார். அதுக்கு முன்னாடி புதனும் சுக்கரனும் புதனும் கடகத்துக்கு வந்துடுவாங்க. கடகத்து வந்துட்டானா ஒரு பிரச்சனையும் இல்லை, கடகத்து வந்தோன்னு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா செவ்வாய் தன்னுடைய செவ்வாய்க்கு தன்னுடைய 4 பாறை சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு இந்த பாறை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம். அங்கே இவர் 2 பேர் பார்த்துட்டு அப்புறம்னா அண்ணன் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு என்னென்ன உண்டோ. இந்த புதனம் செக்கு புதன் வந்து 3 வீட்டு அதிகாரி மேஷத்துக்கு, அதே மாதிரி 6 வீட்டு அதிகாரி சுக்கரன், 2 வீட்டு அதிகாரி அதே மாதிரி 7 வீட்டு அதிகாரி. இதெல்லாம் நமக்கு வேணும், நமக்கு வேண்டியதானே வேணும். மறைமுகமாக இருக்கிற வாழ்க்கையில் இதெல்லாம் மறைமுகமாக இருந்துச்சு தான் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்தி சொல்லி ஒன்று பண்ண முடியாது. சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம், அதெல்லாம் நடக்காத காரியம். வேட்டிக்கு போட்டி போனால் ஒரு காரியம் நடக்காது. எது எது மறைக்கணுமோ, எது எது வைக்கணுமோ, எது எது இந்த இடத்துல இருக்கணுமோ, அது அது அமைதியாக நான் பண்ணேன்னா ஆற்றல் மிகவும் சக்தி மிகவும் ஆனந்தம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொருட்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம், சில விஷயம் இதை பொருட்படுத்தப்படுத்தணும். இதெல்லாம் வந்து வாழ்க்கை கற்றுக்கூடிய பாடங்கள். அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள நம்ம வயசாகிடும், அது வேறு விஷயம். ஆனால் இதை புரிஞ்சிட்டானா எல்லாம் சிறப்பாக நடக்கும். இந்த மாதம் கொஞ்சம் அழிவட்ட சமுதாயங்கள்லாம் ஒரே போர்க்கோலமாக இருக்கும். அது நீங்கள் தான் பார்த்துட்டு புத்தி பண்ணிட்டு எங்கெங்கே இதுக்கோ எங்கெங்கே எப்படி எப்படி அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து செஞ்சுக்கணும். குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதில் எங்கேயாவது மூக்க நுழைச்சிட்டு போகுது, அரசியல் வட்டாரத்துக்குள் நுழையக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த வியாபாரம் சொல்லக்கூடியது சனீஸ்வரன் எப்போதுமே வியாபாரத்தில் அறிவு தான் பயன்படுத்தணும், புத்தி தான் பயன்படுத்தணும். அந்த புத்திக்கு மகத்துவம் கொடுத்துருக்காரு. புத்திக்காரனே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2 வீட்டு அதிகாரி சுக்கரனும் 5 வீட்டு அதிகாரி சொல்லக்கூடிய சூரியனும் தான். அதனால் கவலையே இல்லை, பிரச்சனையே இல்லை, எப்போதுமே புத்தி இருக்கும். செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாதபடி வச்சுருக்கு. செவ்வாய்க்கு தன்னுடைய கேந்திரத்தில் சூரியன் எப்போ ஒரு ஆடி மாதம்தான் வருவார், அது வரைக்கும் வரமாட்டார். இப்போ போன செவ்வாய் விஷயப்பட்டு போனால் கூட தொடர்பு கொள்ள முடியாது சூரியனை, ஏன்னா அப்படி. அதனால் டைரெக்டாக செவ்வாய் சூரியன் தொடர்பு கொண்டான்னா போர் தான் நடக்கும், வெட்டு குத்து வெட்டு ஃபினிஷ். நம்ம நாட்டை அந்த ரமா ஸ்பீடில் நடக்கிற மாதிரி நடக்கும், மத்திய கிழக்கு ஏஷியா ஏஷியாவில் நடக்கிற மாதிரி நடக்கும், நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம நாடு அந்த அளவுக்குலாம் இல்லை, எப்போதுமே சுகமாக அப்படியே கையால் ஆட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். யார் எப்படி போனால் என்னன்றா நமக்கு நடக்கும், அந்த அளவுக்கு பாதிப்புலாம் இருக்காது. இயற்கை பாதிப்பு நிறைய இருக்கிற மாதிரி தோணும், நம்ம நாட்டில் அது ஒரு பிரச்சனையே இல்லை. இப்படி மற்ற சுற்றி இருக்கிற நாடுனா இயற்கை சீற்றங்கள்லாம் நிறைய இருக்கும், படிச்சிருப்பீங்க நிறைய.
அதனால் நம் நாட்டில் இருக்க பதில் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதை பெருசுப்படுத்தி பார்த்துவாங்க தான் வழக்கம் நமக்கு எப்போதுமே. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதம் வந்து செயல்பாடுகள் நடக்கும், அயனசயன போகஸ்தானம் நன்னாக இருக்கும். அதெல்லாம் வேணும் நமக்கு. ஊர் இப்படி போனான்னு நம்ம அயனம் நல்ல ஜீவனம் வருதா, மேலே மேலும் காசை அடிப்படையாக வச்சுன்னு யோக நீங்கள் வியாபாரம் இதுக்கு போகாது, வியாபாரத்தை பண்ணாதீங்க. காசை அடிப்படையாக வச்சுன்னு நீங்கள் வேலைக்கு போகாதீங்க. காசையே அடிப்படையாக வச்சு பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த லூசர். எங்கெங்கே எப்படி எப்படி பயன்படுத்தணுன்றது புத்தியை பயன்படும், அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணும்போது தான் உங்களுக்கு சிறப்பாக வாழ்க்கை பயணம் நன்னோடையே போகும். அதுதான் ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருப்பார் பகவான். இந்த ஸ்பீட் பிரேக்கர் வைக்கும்போது நமக்கு பயம் வரும். அந்த பயம் இந்த மாதம் நிறைய இருக்கும். இதாக நன்னா வியாபாரம் பண்ணலாம், நன்னா வேலை செய்யலாம். போகிறதுக்கு சிக்கல் நிறைய இருக்கதான் செய்யும். எப்படி 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 நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறது நல்லது. புரியுங்களா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவாலே சமாளி, அவ்வளோதான் பொதுவாக. ஆக மட்டும் இந்த மாதத்தில் ஒரு பொறுத்த வரைக்கும் சொத்து பொத்தல் வில்லங்கள் இருந்ததுன்னா அதை புத்தியை பயன்படுத்திட்டு எப்படிலாம் பண்ண முடியுமோ அதை கேள்வி பண்ணி சொத்தை உங்களுக்கு உரிமையாக்கின்றீங்க. இதெல்லாம் பாருங்கள், இத்தனை நாளாக எவ்வளோ ட்ரை பண்ணி என்னெல்லாம் பண்ணோம் ஒன்று நினைக்க. இப்போ எப்படிலாம் பண்ணணும், புத்தி ஒர்க் பண்ணும், நுட்பமான புத்தி வேலை செய்யும். அது பிரகாரம் நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிருவீங்க. பகையெல்லாம் மறந்து உறவெல்லாம் வந்துடும். ஆச்சரியமாக இருக்கும் அது. இதெல்லாம் வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் வரும். ஐயோ, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பொருட்படுத்தாமல், அல்பத்தனமான காரியங்கள்லாம் பொருட்படுத்தாமல், அதுக்கு மகத்துவம் கொடுக்காமல் இருந்து அனவரட்சின்னு போனீங்கன்னா எல்லாக நல்லது. இப்போ இந்த பண்டித இந்த காலத்தை அதிகமாக நன்மையை கொடுக்காலும் அது. நோய் உபாதைகள் வாட்டம் வந்தாலும் அது ஒன்றும் பெரிசாக பாதிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அல்ல. மனசனுடைய போராட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே இறைவனை வணங்குறது நல்லது. அதுவும் கிருஷ்ணரை வணங்குறது இந்த உலகம் நல்லது. ராமராக இருக்கும்போது ராஜாங்களுக்கு தான், நாம் நாட்டினுடைய அரசாங்களுக்காக ராமர் கிருஷ்ணராக வந்ததுனால நம்ம மாதிரி ஆளுக்கு எப்படி உலகத்தை வாழணும். ஏன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா, இல்லாமல் இருக்கணும்னா சொர்க்கத்துக்கு தான் போகணும், இல்லை அவர்கிட்ட தான் போகணும். இதெல்லாம் இருக்கிறது தான் கர்ம பூமி. அதனால் இதில் எப்படி சமாளிக்கணும்னு நம்ம ட்ரைனிங் எடுத்துன்னு வரல. அதனால் நம்ம பட்டு தான் ஆகணும். அதனால் எப்படி அதுக்கு வழி போக்கு அவரை தான் பண்ண முடியும். இந்த கிருஷ்ணர் மட்டும்தான், கிருஷ்ணராதனை முக்கியமானது. இருக்கிற வரைக்கும் இத்தனை நாளைக்கு ஏதோ தேவதைகள்லாம் வணங்கினா கூட கொஞ்சம் நான் கிருஷ்ணரை வணங்குறது இப்போதைக்கு நல்லது. யூ ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ட் டு டாப் ப்ரையாரிட்டி டு லார்ட் கிருஷ்ணா, ஒர்ஷிப்பிங் லார்ட் கிருஷ்ணா. அதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெருசாக ஆடம்பரம்லாம் பண்ண தேவையே இல்லை. பக்தி பிரேமை சொல்கிற மாதிரி, பிரகலான் சொல்கிற மாதிரி அது போதும். வைராக்கியம் போதும். எளிமையான சந்தோஷம் குடும்ப குடும்பமாக வாழலாம். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு வெளிநாடு மோகம் போகிறவங்க தயவுசெய்து போகாதீங்க. தற்போது கொஞ்சம் காலம் வரை தள்ளி போடுங்க நல்லது. அப்படியே போனாலும் நம்ம நாடு தொடர்புடைய கம்பெனி, ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனிக்கு மட்டும் போங்க. அங்கே தனியாக ஆரம்ப ஆபத்தில் போகிறது நல்லதில்லை. அரசு வேலைக்கு எக்காரணம் ஒன்றும் போகக்கூடாது, ரொம்ப ஆபத்தானது. வெளிநாட்டு அரசு அது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பல இதுக்கு இங்கே எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அந்த தொழில் அடிப்படையாக வரக்கூடிய வியாபாரத்தில் வரக்கூடிய பணமே உங்களுக்கு பின்னாடி தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கஷ்டா அருமையாக நடத்தி நாலு பேர் நீங்கள் வேலை கொடுக்கலாம். இப்படி தான் இந்தியாவில் இருக்க முடியும். இந்தியாவில் கூலி வேலை செய்கிறதுக்கு எல்லாம் ஆள் கிடைக்காது. எல்லாமே முதலாளி ஆகிடும் அளவுக்கு தான். சிறு தொழில், குறுந்தொழில் என்ன எல்லாமே இயற்கையாக ஆர்டிஸ்ட் தான். எல்லாமே எல்லாத்துலேயும் ஆர்டிஸ்ட். சமையல்லேருந்து ட்ரெஸ் மேக்கர்லேருந்து மருந்து பொருள்லேருந்து எல்லாமே, உடம்பு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுலேருந்து கலைகள், நடனம், டான்ஸு, அது வந்து எத்தனை இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. டிசைனிங் இப்போ கம்ப்யூட்டரில் வந்துருது, அது டிசைனிங். ராகுக்கு எதுகள் தான் நடனம் எப்போ நாட்டை ஆள்றது. அதனால் கவலை இல்லை. கம்ப்யூட்டர் வானவியல் அந்தவியல் எதுவுமே இப்படி போட்டு பொறி போட்டு பண்ணுற மாதிரி எப்படி அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் குழந்தைகள் படிக்கும்போதே படிப்பெல்லாம் எப்படி நமக்கு தெரியும், லட்சத்தை இருக்குன்னு. அதனால் இதை இதை படித்து தான் ஆகணும். அந்த படிப்பு கூட இந்த கலை ஆர்வம் சம்மந்தப்பட்டதோ, பாரம்பரிய கலைகள், நம்ம சமையல் பாரம்பரியம், பாரம்பரிய மெடிசின்ஸு, பாரம்பரிய அந்த இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறோமே அந்த அதெல்லாம் பண்ணுறது, சிறு தொழில்கள்லாம் அதெல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது நல்லது. பாரம்பரியத்தில் இருந்தாலும் அந்த தொழிலில் மேற்கொள்கிறது. சிறு கடை வச்சா கூட போதும். இப்போ டெலிவரி, கொரியர் சர்வீஸ் டெலிவரி, ஹோம் டெலிவரி எத்தனையோ இருக்குது. பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸு, லாஜிஸ்டிக்ஸு,
தனாவோருக்கு நம் நாட்டில் இருக்குது. எடுத்தவொன்னு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது யாராலையும். அது அந்த ஒரு எண்ணத்தை விட்டுடணும். தயவுசெய்து நமக்கு செலவு இருக்கு, குடும்பம் பெருசாக இருக்குது, செலவோட பணம் எதிர்பார்த்தோன்னா போட்டுட்டே இருக்கணும், அப்ளிகேஷன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். வேலைக்காகுது சம்பளம் கொடுக்குறவனுக்கு அந்த கம்பெனி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதாக செய்யக்கூடிய அமைப்பு அவனுக்கு இருந்தால் தான் அவங்க வேலைக்கு வச்சுப்பான். சம்பளத்தை அடிப்படையாக கிடையாது. நல்லா இனிமேலாம் புரிஞ்சிக்கிறது நல்லது. இதெல்லாம் பார்த்து குழந்தைகள் நல்லா எக்யூப் பண்ணி சொந்த கால் நிற்கிறதுக்கு ஆற்றல் வரணும். அதுதான் பெஸ்ட்டு. அது பண்ணும்போது குடும்பத்தில் வெளிவட்டார பழக்கத்தில் நீங்கள் உங்களை ஐசின்னு மேக்சிமம் ஐசின்னு போடுறது. வெளிவட்டார பழக்கங்கள் விளையாட்டு ஸ்போர்ட்ஸோ ஆர்ட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகள் கொத்தரமாக வளர்த்து திரும்பி உணர்ந்துருங்க. தனியாக அது போக்கில் விடுறதே விடாதீங்க. இதான் இப்போதைக்கு சொல்கிற விஷயம். இந்த மாதத்தில் கண்டிப்பாக பண்ணியானோம். மடி விஷயத்தில் கூட பசங்களோட அக்காமணி பண்ணுங்கள். அதுகளாக எல்லாம் பண்ணி இதில் விட்டுறாதீங்க. இனிமேலாம் அப்படி கூடாது. ஒரு பாகம் மந்தம் மடக்கம் மடக்கம் மரியாதை செயல்படுறது எப்படி அணுகுறதுன்றது குழந்தைகளுக்கு தெரியாது. கண்டதே கோலம் கொண்டதே சொல்லிட்டு மஞ்சியும். அதனால் அலங்கார இளைஞர்களுக்கு வேண்டிய இளைஞர்களுக்கு வேண்டிய வகைகள்லாம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்து பண்ணி வரணும். சொல்லிக் கொடுக்க சூழ்நிலை தான் இப்போ எல்லாமே இருக்குது. சொல்லி இந்த அளவுக்கு இந்த மாதத்தினுடைய இது பொறுத்த வரைக்கும் கஷ்ட நஷ்டங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் அது. இந்த மாதத்தில் அப்படியே கைகாலாட்டு உட்காந்துக்க முடியாது. கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுத்தினா கஷ்டமல்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.